கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவன் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் ப்ரூஸ். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளின் தியானத்திற்கென்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து, யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்திற்கு செவிகொடாமலும் போனார்களே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை மிக தெளிவாக, அதாவது ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் எதிர்பார்ப்பு இன்னதென்பதை நமக்கு காட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு வசனம். ஆமென். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் ஏன் என்று பார்த்தோமானால், அவருடைய வழியில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்திற்கு செவிகொடாமலும் போனார்களே. இங்க பாருங்க, இந்த ரெண்டு காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்ததுன்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், வேதனைகள் நிச்சயமாய் இருக்கும். அது மாறுகிறதே இல்லை. ஆனால் அதே மனிதன் ஆண்டவருடைய வேதத்தில் நடக்க மனமுள்ளவனாய் இருந்து அவருடைய வேதத்திற்கு செவி கொடுக்கிறவனாய் இருக்கிற பட்சத்தில் அது நிச்சயமாய் மாறும். ஆமென். இது தேவனிடத்திலிருந்து வருகிறது, தேவன் தருகிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேகர் ஏதோ ஒரு பிரச்சனையோடு, போராட்டத்தோடு ஆண்டவற்றை ஜெபம் பண்ண வருகிறோம். ஆனால் தேவன் காட்டுகிறபடி காரியத்தை மாற்றிக்கொண்டு ஜெபிக்க வருவார்களானால் இல்லை. இந்த வசனத்தில் அவருடைய வழியிலே நடக்க மனது இருந்தாலே, முதலாவது என்ன சொல்கிறார், மனசு இருக்கணும் அப்படிங்கிறார். என் வழியில் நடக்கணுங்கிற எண்ணம் உனக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது அவருடைய வேதத்திற்கு செவி கொடாமல். அப்போ அவருடைய வேதத்திற்கு செவி கொடுக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். 2:7-14 இப்படி சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அதாவது எல்லாம் பணம் தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், அவருக்கு முன்பதாக நம்ம அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும், அவரையே தேடுகிற அந்த இருதயம் நமக்கு இருக்கணும். ஆனால் எல்லாம் இருந்தாலும் நிச்சயமாக ஒன்று இன்னொன்று அவசியமாக இருக்குது. அது என்ன? பொல்லாத வழியை விட்டு திரும்புதல். வேதம் பிரதானமாக எதிர்க்கிற பாவம் விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனை அநேக காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை விட்டு வேறு எதையாவது பிரதியானப்படுத்துவீர்களானால், ஒருவேளை அது உங்களுடைய தகப்பனாரோ அல்லது தாயாரோ, நண்பர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ அல்லது ஆசிரியர்களோ அல்லது ஊழியக்காரனோ யாராக இருந்தாலும், நீங்கள் கர்த்தரை விட்டு அவர்களை பிரதானமாக்கினால் நிச்சயமாய் அது பாவமாயிருக்கும். அது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சமமாயிருக்கும். ஆகையினால் ஆண்டவருடைய கற்பனை, என்னென்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டும் என்று வேண்டாம் என்று சொன்னாரே. சில நேரங்களில் நாம் கனம் பண்ணுகிறோம் என்று எண்ணி, மற்றவர்களை கனம் பண்ணுகிறோம் என்று எண்ணி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஊழியர்களை கனம் பண்ணுகிறது நல்லது, மதிக்கிறது நல்லது, பெரியவர்களை மதிக்கிறது நல்லது. ஆனால் ஆண்டவரை விடவும் அவர்களுக்கு முக்கிய ஸ்தானத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருப்பீர்களானால், அப்பொழுது என்ன ஆகிறது? அவருடைய வழியிலே நாம் நடக்காமல் வேதத்திற்கும் செவிகொடாமல் போகிறோம்.
இப்படி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப கொள்ளைக்காரர் யார், சூறையிடுகிறதுக்கு அனுப்பப்படுகிறவர்கள் யார்? பிசாசே நமக்கு எதிராக வந்து நின்னாலும் நம்ம காரியத்தை அவன் நம்மிடத்தில் விசாரிக்க வந்து கொண்டிருந்தாலும் அதற்கு அனுமதி கொடுக்கிறவர் கர்த்தரே. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, யோபின் சரித்திரத்தை எடுத்தோமானால் யோபுவை சோதிப்பதற்கு தேவனிடத்தில் அனுமதி பெற்று வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிசாசை பற்றி. இப்போ பாருங்க, யோபுகிட்ட பாவம் இருந்துதான், யோபுகிட்ட இருந்ததோ இல்லையோ, ஆனால் அவளுடைய குமாரர் குமாரத்தினிடத்தில் இருக்கிறது என்று நீ அவன் அநேக பலிகளை செலுத்தினான் என்பதையும் பார்க்க முடியும். பிள்ளைகளை சரியாய் வளர்க்கவில்லை என்றாலும் அது ஒரு பாவமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் உங்களுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளையாண்டான் நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்பொழுது அவன் அதை முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சில காரியங்களிலே நாம் என்ன சொல்கிறது, செல்லம் கொடுத்து கெடுத்து வைத்திருக்கிறோம். நாம் ஆரம்பத்திலே அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டா அந்த பிள்ளைங்க அது இஷ்டத்துக்கு போகும். அப்படி போகிறதுனால யாருக்கு வேதனை? நமக்கு தான் வேதனை. அதனால பிரியமானவர்களே, பிள்ளையாண்டான் நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை தன் குமாரனை பகைக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ குழந்தைங்கன்னா என்ன செய்யணும், பிள்ளையின் இருதயத்தில் மதியீனம் ஒட்டி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தண்டனையின் பிரம்பு அதை நீக்கும். அப்போ தண்டித்து பிள்ளைகளை சிக்ஷிக்க வேண்டிய காரியத்திலே சிக்ஷித்து நாம் நடத்த வேண்டும். ஆமென். அப்படி நடத்தும் போது நாம் பெரிய கொடும் பாதகத்திற்கு பிள்ளைகளை தப்புவிப்போம். அப்போ தேவனுடைய வேதத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறதே, நானும் கை கொள்ள வேண்டும், என் குடும்பத்தாரையும் கை கொள்ள வைக்க வேண்டும். ஆமென். பாருங்க, யோபனுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருந்ததுனால அவன் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டி வந்தது. ஒரு வகையில் பார்த்தா ஆண்டவர் சொல்றார், என் தாசன் என்று சொல்கிறார் யோபுவை. அவன் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அதே சமயத்தில் ஒரு சில தப்பிதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால், அவனுடைய குடும்பத்தில் அவன் அதை வைத்திருக்க பண்ணியிருந்ததுனால், அதை அலோவ் பண்ணியிருந்ததுனால், அந்த காரியத்தை அவன் சரி பண்ணியிருக்கணுமே, அவன் சரி பண்ணாமல் விட்டான் பார்த்தீங்களா, அதனால் எவ்வளோ பிரச்சனை. அதே போல் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலேயும் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, பிள்ளைகளை நடத்த வேண்டியிலே வழியிலே நாம் நடத்துகிறவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட மிலாறுகளுக்கு தப்பிப்போம். யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார் சொல்லிட்டு பாருங்க. அடுத்த வருஷம் அடுத்த வார்த்தை, அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா. பாவம் செய்தா என்ன பண்றாங்களாம், ஆண்டவரை விரோதிக்கிறார்களாம். அப்படியானால் பாவம் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. அதிலே நாம் கவனத்தோடு செயல்பட்டு தேவனுக்கு பிரியமா, தேவனுடைய வசனத்தின்படி இது சரிதானா, நான் செய்கிற காரியம் இன்னதென்பதை சரியாய் உணர்ந்து அந்த காரியத்தை நாம் கை கொள்ள வேண்டியதை கை கொண்டு, கைவிட வேண்டியதை கைவிட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அப்பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்களோ அல்லது அந்நிய காரியங்களின் போராட்டங்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி சொல்லும்போது அந்த மக்களுடைய சூழ்நிலை என்ன, அநேகர் தேவனால் கைவிடப்பட்டிருந்தார்களே. பிரியமானவர்களே, தேவன் நம்ம கைவிட்டார்னா நாம் யார் இடத்துல போவோம்? நம்மை நாமே சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சித்தம் செய்ய நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தேவன் உங்களை நடத்துவாராக. இந்த வசனத்தை கை கொண்டு நான் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த காரியத்தை நான் விட்டு விலகி அவருடைய வழியிலே நான் நடந்து அவருடைய வேதத்திற்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம், ஒரு ஆசை உங்களை இன்றைக்கு பற்றி பிடிக்கட்டும். ஒருவேளை நான் கை கொள்ளுகிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா
இன்னும் பரிசுத்தமாக்குங்க, இன்னும் கை கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கிருபை எங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போம். தெய்வமே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்கவும், உம்முடைய வேதத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து செயல்படவும் எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையாயிரும் உம் சித்தம் எங்கள் வாழ்விலே நிறைவேறுங்கிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. உங்கள் வழியை நாங்கள் பின்பற்றி நடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை நாளங்களை நிரப்புங்க, மூடிக்கொள்ளுங்க, அசைவாடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மன், அம்மன், ஆமென். தேவனுடைய அன்பும், தேவனுடைய தயவும், தேவனுடைய பலனும், தேவனுடைய பாதுகாப்பும், அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் என்றென்றும் என்னாலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.